இன்னைக்கு குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி ஒரு பேக்கெட்டு குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கினா ஒரு பேக்கெட் ஃப்ரீங்கிற ஆஃபரில் ரெண்டு பேக்கு நாங்கள் வாங்கினோம். இது இன்றைக்கி எப்படி ஒரு 25 பேத்துக்கு இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு சுகர், அதாவது 450 கிராம் ங்கிற அளவு எடுத்தாலும் சரி, ஒரு கடாயில் நம்ம போட்டுட்டு ஒரு 200 ml வாட்டர் அதில் ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் இப்போ நம்ம இந்த கடாயை வச்சிட்றோம். அது கூட வந்து ஏலக்காய் ஒரு 2 தட்டிட்டு அதை இதில் போட்டுடுறோம். இது ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதும். ரொம்ப எல்லாம் கம்பி பதத்தில் பண்ண வேண்டாம். அடுத்து ஒரு ஜாரில் இந்த 2 பேக்கு குலோப்ஜாம் மிக்ஸும் போட்டுட்டு ஒரு 100 ml கெட்டி பால் ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இந்த குலோப்ஜாம் மிக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாம் சுகர் எல்லாமே இருக்கும். கரெக்டாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட்டான ஒரு மூடி வச்சு மூடிட்டோம்னா நல்லா சாஃப்டாயிரும். இது பூரி சப்பாத்தி செய்யும்போது கூட ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு 2வது பிசைஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாயிரும். இது உங்களுக்கு நான் சொல்லித்தர டிப்ஸ். இப்போ 0 உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. 2வது இப்போ எடுத்து அந்த மாவு சிறு சிறு உருண்டைகளாக இப்படி செஞ்சு வச்சிட்றோம். திருப்பி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு சிம்மில் வைங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த சிறு சிறு உருண்டைகளை நம்ம இப்படி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மிக்ஸ் மாவு வாங்கினா. இது எல்லோரும் செய்கிறது தான், ஆனாலும் குயிக்காக செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் வாங்கி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறோம். இது எங்கள் ஃப்ரெண்டு வந்து செஞ்சு அனுப்பியிருந்தாங்க, வீடியோ போடுங்கன்னு. நான் அதை அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பொரிச்சு எடுத்துட்டு ரொம்ப சுட சுட போடாதீங்க, கொஞ்சம் ஆறணுன்னா ஒரு இளம் சுட்டில் அந்த ஜீரோவில் போடுறது. இவ்வளோ தான் குலோப்ஜாம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டிங் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான்